ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ இதோட ஆர்கனைசேஷன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8th நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் மட்டும்தான். ஸோ அதில் என்னென்ன போஸ்ட்னு சொல்லி நம்ம போக போக பார்க்கலாம். சேலரி வந்து 22,000 வாங்கலான்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை தான். அப்ளை மோட் வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் நம்ம கொடுப்போம். ஸோ இருக்கிறதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கிளர்க் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து பியூனு. ஸோ இப்போ ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக்கில் வந்து நீங்கள் எந்த டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம். சிஎஸ்சியிலா இல்லை மெக்கானிக்கல் இல்லை சிவில். ஸோ நீங்கள் இதில் என்ன வேணால் முடிச்சிருக்கலாம். கிளர்க் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரியில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா கிளர்க் அசிஸ்டண்ட்டுக்கு. பியூனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தாலே போதும், அதாவது வந்து 8th முடிச்சிருந்தாலே போதும், அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ வேகன்சி நம்ம சொன்ன மாதிரி தான் 3 பேர். இதில் யார் யார் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு 1 எடுக்கிறாங்க, கிளர்க் அசிஸ்டண்ட்டு, பியூன் அசிஸ்டண்ட்டு. ஸோ இது உங்களோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா பெர் டேக்கு வந்து 297 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மாதத்துக்கு வந்து 23,910 ரூபா வரும். யாருக்கு? ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து கிளர்க் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து 470 ரூபா, அப்போ மாதம் பார்த்தோம் அப்படின்னா 17,100 ரூபா வருது. ஸோ பியூன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 410 ரூபா பெர் டே, அப்போ மாதம் பார்த்தீங்கன்னா 12,300 ரூபா. ஸோ இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் தான். அதுக்கடுத்து நம்ம போக போக வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அதுக்காண்டி வந்து இவ்வளோ லோவான சேலரின்னு சொல்லிட்டு யாரும் வந்து குறைச்சி மதிப்பிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ நம்ம சேலரி பார்த்துட்டோம். ஸோ ஆல்ரெடி அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 45 இயர்ஸ் வரை இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து காமனாக சொல்லியிருக்காங்க இந்த இதுக்குன்னு சொல்லல. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம அனுப்ப போகிற அட்ரஸ்ஸு. இப்போ அஃபிஷியல் லிங்க்கு அப்ளை லிங்க் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் லிங்க்கு. ஸோ இதில் இதில் வந்து உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அவங்க வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் வந்து 1 எடுக்கிறாங்க, பிஇ பிடெக்கு, கிளர்க் அசிஸ்டண்ட் வந்து எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் நம்ம அங்கே வந்து ஷார்ட் அவுட்டாக பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 30, 9, 20, 21, ஸோ 5 மணிக்குள்ள வந்து நம்ம இந்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு, அதாவது வந்து ஃபுல் அட்ரஸ்ஸு, ஏஜ் லிமிட்டு, ஒன்லி ஷார்ட்டெட் கண்ட்ரில இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட நேம் கேட்டிருக்காங்க வித் பிளாக் லெட்டர்ஸ் இனிஷியலோட கேட்டிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து நேம் கொடுத்துட்டு லாஸ்ட் தான் நீங்கள் வந்து இனிஷியல் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்துடணும். அதுக்கடுத்து வந்து மொபைல் நம்பர் வந்து வேல்ட் இந்த ஃபங்க்ஷனல் அப்படின்னா யூஸ் பண்ணுறது வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடியுமே வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களே, ஸோ அந்த இமெயில் ஐடி தான் கொடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 5வது பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி. ஸோ நீங்கள் இந்தியன் தான், கம்யூனிட்டி நீங்கள் என்ன ஓபிசி எஸ்சி எஸ்டி. ஸோ இதில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் என்ன, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து, தென் உங்களோட இயர் மந்த்ஸ். ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து யூஜி படிச்சிருந்தீங்கன்னா அது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ நிறையா பேர் வந்து அஃபிலேட்டட் யூனிவர்சிட்டி இருப்பாங்க, ஒரு சிலர் அண்ணா யூனிவர்சிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இயர் ஆஃப் பாஸிங், நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, தென் சிஜிபிஏ. ஸோ நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுருக்கீங்களோ, இது வந்து மோஸ்ட்லி வந்து பிஇ படிச்சிருந்திருக்கும். இப்போ ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியாது. ஆனால் இவங்க வந்து இங்கே பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த பெர்சன்டேஜ் வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களோட 12th கேட்டிருக்காங்க, நீங்கள் 12th எவ்வளோ மார்க் வச்சுருக்கீங்க. அதுக்கடுத்து வந்து எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் வந்து 8th. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து எலிஜிபிள், சாரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்ளைமர்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த போஸ்டை வந்து நம்ம அங்கே கீழே மென்ஷன் பண்ணலாம், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அட்டாச் பண்ணுறது வந்து உங்களோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட், நீங்கள் 8th முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட டிசி. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி, அதாவது வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நீங்கள் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30, 9, 20, 21. ஸோ மோர் தென் இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது.
ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும்.